நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, சாலக்கிராம சிலா நாம் ஆராதனத்தில் வைத்துக் கொள்கிறோம், அதை எப்படி வாங்க வேண்டும், அதற்கு வழிமுறைகள் இருக்கின்றன, இன்னது கொடுத்து தான் வாங்க வேண்டும், பணம் கொடுத்து வாங்கக்கூடாது, வெறும் கையில் வாங்கக்கூடாது, பட்டு துணி வைத்து, இல்லை சில பேர் வழக்கமா அதில் சில அரிசிகளை இட்டு அப்படித்தான் மரியாதையோடு சேவித்து பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்புறம்தான் ஆராதனத்தில் வைக்க வேண்டும், இப்படிலாம் வழக்கம் வைத்துள்ளனர். இப்ப நம்ம காட்மாண்டு போகும்போது அங்கே இதெல்லாம் கொடுத்து வாங்க முடியாது, அங்கு பணம் கொடுத்து தான் வாங்க முடியும். ஆனால் என்ன வழக்கத்தில் இருக்கிறதுனால், யார் சால கிராமத்துக்கு போய்விட்டு வருகிறார்களோ முக்திநாத் யாத்திரை அவர்களிடத்தில் வேண்டுவோம், அவர்கள் தாங்கள விடத்தில் பணம் கொடுத்து தான் வாங்கி கொண்டு வருவார்கள். ஆனால் நாம் அவர்களுக்கு வேற ஏதாவது பொருள் கொடுத்து, மங்களமான பொருள் கொடுத்து பெற்றுக்கொள்வோம். ஒரு சிறு துண்டு, அரை கிராமம் என்னமோ தங்கம் வைத்து வாங்குவது கூட உண்டு. இதெல்லாம் அதனுடைய பெருமை தெரிய வேண்டும், திருவாராதன பெருமான் என்று புரிஞ்சுக்க வேணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டவை. இவர் கேட்டிருந்தது, எனக்கு இந்த வழக்கங்கள்லாம் தெரியாது, அதனால் நான் பணம் கொடுத்து வாங்கிவிட்டேன், அதை திருவாராதனத்திலும் வைத்து விட்டேன், இது என்ன அபச்சாரம், நான் என்ன பிராயச்சித்தம் தேட வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார். திருவாராதனம் பண்ண வேண்டும், சாலக்கிராமம் வேண்டும் என்கிற விருப்பத்தோடு தான் அவர் செய்திருக்கிறார். அந்த விருப்பம் இருப்பது பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு மேல் சில மரபு தெரியவில்லை, அதற்காக பெருமான் ஒரு நாளும் கோவித்துக் கொள்ளப் போவதும் இல்லை. அவர் எப்போதும் தண்டிக்க காத்திருப்பவரே அல்ல, கருணையே உருவானவர். சரி, அப்ப நம் இஷ்டத்துக்கு எப்படியும் செய்து கொண்டு போகலாமானால், அப்படி அல்ல, இதற்கு தாராளமாக மாற்று செய்துவிடலாம், திருவாராதனத்தில் வைத்தவர் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் குறையில்லை. இப்படி யோசித்து பார்த்தால் என்ன, அடுத்து ஒருத்தர் சாலக்கிராம யாத்திரை போய்விட்டு வரட்டும், அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோம், அவர் கையில் கொடுத்து வாங்கிக் கொள்வோம். யாத்திரை போயிட்டு வந்தவரே பெருமை உடையவர், அவரை விழுந்து நமஸ்கரிப்போம், அவர் கையில் கொடுப்போம், அவருக்கு ஏதாவது வெத்தலை பாக்கு வைத்துக் கொடுப்போம், வேஷ்டி வைத்துக் கொடுப்போம், சாலக்கிராமத்தை வாங்கி கொடுவோம். அப்ப மரபும் நடத்தினதாகும், உங்களுக்கும் திருப்தி ஏற்படும். இதை போல பல விஷயங்கள், இதை அப்படியே தேடி பார்த்தால் சாஸ்திரத்தில் என்னது பெற்று வாங்கிக் கொள்ள வேண்டும், இப்படி நீ தெரியாமல் பணம் கொடுத்து வாங்கிக் கொண்டீரென்றால் அதற்கு பதில் இப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு அப்படியே அச்சடித்தா போலையெல்லாம் கிடைக்காது. பலவிடங்களிலும் என்னென்ன எழுதியிருக்கிறதுங்கிறத பார்த்து இந்த இடத்தில் இப்படி செய்வது உசிதமாக இருக்கும் என்று நம்ம பெரியோர்கள் நமக்கு எப்படி கத்துக் கொடுத்திருக்கார்களோ அப்படித்தான் செய்ய முடியும். அதில் ஒரு நம்பிக்கை விசுவாசம் கண்டிப்பா இருக்க வேண்டும். இப்ப இது கொண்டும் பிராயசித்தம் பரிகாரம் தேவையில்லை, ஏன்னா பகவானை பற்றினது, திருவாராதன பெருமானை பற்றினது, அவர் கொண்டு தோஷம் வந்துவிட போவதில்லை. இன்னும் கேட்டால், சாலக்கிராம ஆராதனத்தின் போது நம்ம நகம் அவர் பேரில் பட்டுவிடலாம், சில சமயம் அவர் ஊருண்டு விடலாம், ஒரு ஊரிலிருந்து ஒரு ஊர் பிரயாணம் போகும்போது கூட பெட்டிக்குள்ள அவர் உருளலாம். இப்ப இதெல்லாம் அபசாரமா பிராயசித்தம் தேட வேண்டுமானால், அல்ல, அப்படி பெருமான் அபசாரமாக ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, அப்படி என்றால் நம் எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஓ இப்படியெல்லாம் நான் அபசாரப்பட்டாலே அவர் அதை தப்பாக எடுத்துக்கொள்வதில்லை, அவ்வளவு காருணிகனான அவரிடத்தில் நான் எவ்வளவு ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று பார்த்து, அவர் உருளாத வண்ணம் இனிமே துணியை அண்ட கொடுக்கலாமா, நகராத பார்த்துக்க முடியுமா, கையை வச்சு கையை பொத்திக்கலாமா, இதெல்லாம் நாம தான் யோசிக்க ஆரம்பிப்போம். அதனால் இது பரிகார விஷயத்துக்காக யோசிக்காவிட்டாலும்
இன்னும் எவ்வளவு பரிவோடு செய்யலாம். அப்ப பரிகாரம் அல்ல, பிராயசித்தம் அல்ல, பரிவுதான் மிகவும் முக்கியம். அந்த பரிவு நீடிக்கும். பிராயசித்தம்னால் ஓ எப்படி இந்த தப்புக்கு இந்த பிராயசித்தம் இருக்கிறது, அப்ப அடுத்த முறை தவறு செய்தால் அடுத்த பிராயசித்தம்னு தோண ஆரம்பித்து விடும். ஆனால் பரிவு வளர வளர தப்பே வேண்டாம், இன்னும் இன்னும் பார்த்து கொள்வோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கே வளர ஆரம்பித்து விடும். சால கிராமமே சில சமயம் கை தவறி விழுந்து விடலாம். என்ன செய்ய, வயசானவர்கள் ஆராதனம் பண்ணலாம், அவர்களுக்கு கை நடுக்கம் இருக்கலாம், ஏன் சின்னவர்களுக்கே கூட கை நடுக்கம் இருக்கலாம், விழுந்து விடுறார். நல்லவேளை உடையவில்லை, ஒன்றும் ஆபத்தில்லை. அப்ப என்ன செய்ய முடியும், அவரை எடுத்து மறுபடியும் ஸ்தானத்தில் வைத்து பாலும் தீர்த்தமும் சேர்த்து விழுந்து நமஸ்கரித்து அனைத்து அபராதங்களையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்க முடியும். இது தவிர வேற என்ன செய்ய முடியும், சரி பரிசுமாட்டுக்கு ஒரு கீரை கட்டு வாங்கி கொடுக்கலாம், இன்னொரு நாலு பிரதட்சணம் சேர்த்து பண்ணலாம். இது ஏன் இப்படி சொல்றேன்னால், இதெல்லாம் போய் இப்போ சட்ட திட்டம் இப்படி தண்டனை என்று ஏதும் இல்லை, அப்படிலாம் தேடினால் கூட கிடைக்காது. அப்படி ஏதோ சொல்லப்பட்டிருக்கிறதாக இந்து தர்மத்தில் யாரும் நினைத்துக் கொள்ளவே வேண்டாம், அப்படி எங்கும் இல்லை. இதோ சில தவறான குற்றங்கள், நினைத்தே பார்க்க முடியாத மகா பாதகங்கள் இருக்கலாம், அதை போல் பாதகங்கள் அது பெருமான் தன் விஷயத்தில் பெருசா அதை வச்சுக்கிறதே இல்லை. ஆனா அடுத்த பக்தன் பாகவதனிடத்துல தப்பு பண்ணுகிறோமா, அதைத்தான் மிகவும் பார்க்கிறார். அதிலேதான் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பெருமானிடத்தில் அஜாகிரதைன்னு நான் சொல்ல வரவில்லை. பரிவு வளர வளர நமக்கே அது புரியும், நாம் உண்மையாக இருக்கிறோமாங்கிறதே உள்ளத்துக்குள் இருக்கும் அவர் தானே தெரிந்து கொண்டு விடுவார். அதனால இப்படி எல்லாம் எது எது நடக்கிறதோ இதுல ஒரு சிலத்துக்குத்தான் பிராயசித்தம். பொய் சொன்னா என்ன செய்யணும், இருக்கலாம். குளிக்காமல் விட்டால் என்ன செய்ய வேண்டும், தர்ப்பணம் தவற விட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும், இதுக்கெல்லாம் என்னென்ன பிராயசித்தம் உண்டு. ஆனா இப்ப சொல்றதுங்கிறது பரிவோட செய்ய வேண்டியது திருவாராதனம். அதனால இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. தாராளமா அந்த பெருமான் இருக்கலாம், அவருக்கு அடுத்தவர் ஒருத்தர் வரட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்து கொள்ளலாம். இல்லையா, உங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற அர்ச்சக சுவாமி கையில கொடுத்து அவருக்கு ஒரு வெத்தலை வாக்கு வைத்து கொடுத்து விட்டு அவரிடத்திலேருந்து வாங்கி கொண்டு வாருங்கள், வந்து திருவாராதனத்தை வைத்துக் கொள்ளலாம். எதுவும் ஒரு பாகவத கரஸ்பரசம், ஒரு பக்தனுடைய தொடர்பு ஏற்பட்டு கொடுத்தினால் பெருமான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். செய்யவும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.